అందరికి నమస్కారం ఎల్లార్కు వనకం சார் அப்படி வணக்கத்துல இருந்தா சார் ஸ்டார்ட் பண்ணுவோம் உடனே கொடுத்துட்டீங்களா நாங்க எப்படி சார் எங்களுக்காக சார் சார் உங்களை பாக்குறப்போ எல்லாரும் எவ்வளவு கொண்டாடுறாங்க செலிப்ரேட் பண்றாங்கன்னு தெரியும் ஆனா நீங்க பக்கத்துல இருந்தவங்கலாம் கிள்ளிடுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று ரீசெண்டா ஷேர் பண்ணுவாங்க சார் நான் பண்றது எல்லாருக்கும் தெரியும் அவர் பண்றது யாருக்கும் தெரியாது அதான் அவரு பண்ணுவாரு நான் பண்ணுவேன் அடிப்பாங்க நினைக்கிறேன் அதிகமா பயப்படுறது யார் சார் உங்களுக்கு நிஞ்சா மூஸ்க்கு ரெண்டு பேரும் சேர்ந்து இவருக்கு தான் பயப்படுவாங்க சோ குட் பாய் ரெண்டு பேரும் குட் பாய் இவர் தான் பேட் பாய் அவர் தான் பேட் பாய் கேக்கலாம் அவர்கிட்ட கேக்கலாம் இவங்க ரெண்டு பேர்ல யாரு குட் பாய் பேட் பாய் ஒண்ணுமே கேக்கல செக் 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 இவங்க ரெண்டு பேர்ல யாரு குட் பாய் யார் குட் பாயா சரண் குட் பாய் தாரக் பேட் பாய் ஏன் அப்படியா சரண் என்ன என்ன ரொம்ப கௌரவமா வித் ரெஸ்பெக்டோட பார்ப்பாங்க இவர் வந்து எப்பவுமே இதான் இத வேலை எப்போ பார்த்தாலும் வந்து சண்டை போட்டுட்டே இருப்பாங்க என்னோட ஹிந்தியில ஒரு வார்த்தை இருக்கு என்னன்னா அது கர் கா முர்கி தால் பராபர் அண்ணா வீட்டில் இருந்த கோழி தால் பராபர் தான் ஸோ இது வீட்டு கோழி அது எல்லாம் ஆக்டிங் தான் அவர்தான் சார் அவங்களுக்கு இப்போ விராட் கோலி கேப்டன் எப்பவுமே கேப்டன் அபிஷேக் ஒரு கேப்டனை தான் பிடிக்கும் ஆல்ரைட் ராஜ்மௌலி சார் நீங்க வந்து நிறைய மல்டி ஸ்டாரர் படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நம்ம தமிழ் ஹீரோஸோட எந்த ஹீரோஸோட மல்டி ஸ்டாரர் படங்கள் பண்றதுக்கு உங்களுக்கு ஆசை இல்ல இப்போ நமக்கு தமிழ் ஸ்டார் தெலுங்கு ஸ்டார் ஹிந்தி ஸ்டார் ஒண்ணுமே இல்லைங்க எல்லாம் இந்தியன் ஸ்டார் தான் சரி யார் பண்ணாலும் ஃபுல் இந்தியா தான் ஓகே சார் நாங்க கேட்டோம்னா எங்ககிட்ட நிறைய இந்தியன் ஸ்டார் இருக்காங்க சார் எங்ககிட்ட நிறைய இந்தியன் ஸ்டார் இருக்காங்க அவங்களாம் ஆல்ரெடி பேன் இந்தியா ஸ்டாரா உங்க படங்கள்ல வரணும் அப்படின்றது கூட ஆசை சார் வேற ஒன்றும் இல்லை அதனால தான் அந்த பேரியர்லாம் நீங்க பிரேக் பண்ணி இங்க எங்க டீம்ல இருந்து நிறைய பேர் வந்தாங்கன்னா நாங்க இன்னும் நாங்க என்ஜாய் பண்ணுவோம்ன்றதா சார் எல்லாரும் ஏன் ஒருத்தர் எல்லாரும் வரணும் இல்ல ஏன் ஒருத்தர் சூப்பர் சார் இப்போ ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போனோம்னா அந்த ஊர்ல இருந்து ஸ்வீட்லாம் வாங்கிட்டு போவோம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பெஸ்ட் ஏதோ எடுத்துட்டு போவோம் இப்ப சென்னைக்கு வந்திருக்கீங்க சென்னை பொறுத்தவரைக்கும் சென்னை ஸ்லாங் வந்து செம்ம ஃபேமஸ் சார் உங்களுக்கு தெரியும் நீ சென்னைக்குன்னு ஒரு ஸ்லாங் இருக்குல்ல ஆமா சோ அந்த சென்னை ஸ்லாங்ல நீங்க எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் மட்டும் நாங்க சொல்றோம் நீங்க திருப்பி ரிப்பீட் பண்ணீங்கன்னா கூட போவோம் சார் உங்களுக்கே ஏதாவது தெரிஞ்சா கூட சொல்லுங்க சார் இல்லைன்னா ரிப்பீட் பண்ணலாம் நீங்களே ஏதாவது சொல்றீங்களா சென்னையில நீங்க சொல்லுங்க நான் ரிப்பீட் பண்றேன் சார் இப்போ வந்து ஒரு பயங்கரமா ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு ஜலபுல ஜங்கு ஜலபுல ஜங்கு ஏ டமா டமா டங்கு ஏ டமா டமா டங்கு டக் லைஃப்ல கிங் லைஃப்ல கிங் டான்ஸ் செட்டிங்
டான்ஸ் செட்டிங் சொல்லுங்க ஏ ஜலபுல ஜங்கு ஏ டம டம டங்கு ஏ டம டம டங்கு டக் லைஃப்ல கிங் யாரு டக் லைஃப்ல கிங் டக் லைஃப்ல கிங் டான்ஸ் செட்டிங் டான்ஸ் செட்டிங் டான்ஸ் செட்டிங் அவ்வளவுதான் சார் ஏ ஜலபுல ஜங்கு ஏ டம டம டங்கு டக் லைஃப்ல கிங் பேசிக்கா அந்த பாட்டுக்கு நடிச்சு ஆடி ஹீரோவா டானா உட்கார்ந்துட்டு இருக்காரு சார் நீ உங்க டயலாக் இது உங்க சார் நீங்க சொன்னோம் ஹாய் சிவா எப்படி இருக்கீங்க ஹாய் நல்லா இருக்கேன் எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஹாய் சார் இந்த லிரிக்ஸ் அவங்க சொல்ல சொன்னதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார் இல்ல சார் நாங்களா தான் சார் கேட்டோம் நான் கேப்ல நான் ப்ரமோஷன் பண்ணிட்டேன்னு நினைச்சிர கூட சார் நீங்க ப்ரமோஷன் பண்ணல அந்த படத்துல நடிச்சிருக்கானே விஜய் ப்ரமோஷன் பண்ணிருக்காரு பட் एक्चुअली அதுல ஒரு லிரிக் இருக்குல தக் லைஃப்ல கிங்னு அது வந்து என்டிஆர் சாருக்கு பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகும் एक्चुअली எனக்கு அந்த லைன் எனக்கு எழுதுனா அது ஜாலி ஆயிடும் அவருக்கு எழுதுனா அது மாஸ் லிரிக்ஸ் ஆயிடும் அவ்வளவுதான் எப்பொழுதுமே சன்னடக்கம் சிவா அவங்க ரெண்டு பேருமே அத வந்து பேசிட்டாங்க டயலாக் மாதிரி பேசிட்டாங்க அத பாடிரலாமே ஒரு ரெண்டு லைன் நானா இன்ன டைம் வேணுமா உங்களுக்கு செட் பண்றதுக்கு நான் 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 உங்களுக்கு தெரியாத சட்டம் பண்றவில்லைனே குழந்தைங்க ரொம்ப நேரமா நிக்கறாங்க இந்த குழந்தைகளை கொஞ்சம் பாருங்கனா பாவம் அப்புறம் நம்ம பாடிடுவோம் நம்ம கனெக்ஷன் கனெக்ஷன் போயிட்டு இருக்கு கார்ட் கனெக்ஷன் போயிட்டு இருக்காங்க அதனால என்ன பாட சொல்றீங்க அல்ல அல்ல அதுக்காக இல்ல ஸ்டேஜ்ல ஸ்டேஜ்ல வந்து நீங்க என்ன பாடுறீங்களோ அது உங்களுக்கு தங்களுக்கு தெரியாத சட்டம் மட்டும் இல்லை இப்போதைக்கு நான் நீங்க தக் லைஃப் மொமெண்டா ஏதாவது ஒரு பார்த்தது ஏதாவது ஒரு சொன்னீங்கனா கூட ஹாப்பியா நீங்க சொன்னீங்கல தக் லைஃப் மொமெண்ட் இருக்கு செட் ஆகும் ஏதாவது ஒண்ணு நீங்க அப்படி சொன்னீங்கனா இல்ல தக் லைஃப் மொமெண்ட்னா நான் சாரோட படங்கள் பார்க்கும் பொழுதுலாம் அது அப்படிதான் இருக்கும் அது நீ இப்பயே கேட்டுறாதீங்க நான் ஸ்டேஜ்ல பேசுறதுக்காக வச்சிருக்க கண்டென்ட் அது சரி போய் அங்க இங்கேயே கேட்டக்கூடாது நீங்க அங்க கேக்குறேன் அங்க கேளுங்க என்ன வேணாலும் நான் சொல்றேன் நான் அங்க போயிடுறேன் ஓகே thank you so much thank you thank you thank you sir என்னமா இன்னொரு ஸ்லாங் சொல்லி கொடுக்கணும் தான என்னது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்லாங் அது சுட்டற ஜலபுதுங்க திருப்பி அது ஓகே ஆனா இப்ப தமிழ் ஸ்லாங் இது வந்து நீ பாட்டா சொல்லி கொடுத்தா உங்களுக்கு இப்ப வந்து ஒரு தமிழ் ஸ்லாங் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் நம்ம போயிடலாம் சார் நம்ம படத்தை வந்து பாக்குறதுக்கு ஒரு இது சொல்லிரோமா சார் இங்க பாரு கண்ணா இங்க பாரு கண்ணா ஏய் நான் ரொம்ப அன்பானவன் நான் ரொம்ப அன்பானவன் நான் ரொம்ப அன்பானவன் பாசமானவன் 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 இது எங்க ட்ரைலர் இருக்கு சார் थैंक यू ஓ நம்ம கிளம்ப கூடாது சார் இதுக்கு மேல போனா அடிப்பார் சார் இல்ல இல்ல நம்ம வந்து ராஜமௌலி சார் கிட்ட பேசிரலாம் இன்னும் அவங்க என்ன பேசல இல்லையா எல்லாரும் பேசுறாங்க பிரின்சிபல் பேசலாம் அடிப்பாங்க சார் இல்ல நம்ம வந்து படத்துடைய இசை பத்தி பேசிரலாம் எப்பனால பத்தி இன்னும் பேசல சார் அதனால இல்ல கண்டிப்பா அதுல படத்துல இருந்து ஒரு முக்கியமான பாடலும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க சோ படத்துடைய இசை பத்தி சொல்லுங்க எப்பொழுதே நீங்க கதை மட்டும் இல்லாம பாடல்களையும் நீங்க கதை சொல்ல ஆசைப்படுவீங்க ஆக்சுவலா எல்லா படத்துக்கும் ஒரு அந்த படம் அந்த படத்தோட ரீசன் என்ன அது அந்த படத்தோட சோல் என்னன்னு தேடி பார்த்தா ஒரு இடத்த போய் நிற்கும் அதில் இன்னும் உள்ளே போய் பார்த்தா ஒரு எமோஷன் இருக்கும் அந்த எமோஷனுக்கு ஒரு மியூசிக் கொடுத்தானா ஒரு இசை கொடுத்தான்னா அது உயிரே அந்த சாங் இது மரகத்மணி அண்ணா ரொம்ப அழகா ஒரு ஒரு ஃபீலிங்கோட மியூசிக் பண்ணாங்க கார்கி வந்து ரொம்ப அழகா லிரிக்ஸ் எழுதினாங்க ஸோ